गुड मॉर्निंग स्टूडेंट्स, नेक्स्ट सिक्स्थ स्टैंडर्ड ज्योग्राफी लेसन टू, सिक्स्थ स्टैंडर्ड पुवियल पाडम इरंडे, मूंराम निलै निलत्तोट्रंगल, आरुगल पनियारुगल काट्रु मत्रुम कडल अलैगल पोंडर वट्रिन मुख्य सेयल्गल एन्नन्नन्ना अरितल मत्रुम पडिय वैतल। இப்ப மண்ணு கல்லு ஏதாவது இருந்ததுன்னா அந்த தண்ணி வந்து என்ன பண்ணும், அப்படியே அரிச்சுக்கிட்டு போய் ஏதாவது ஒரு பகுதியில் என்ன பண்ணும், படிய வச்சிடும். இதுதான் அரித்தல் மற்றும் படிய வைத்தல்ன்றது. அப்போ ஆறுகள் பனியாறுகள் காற்று மற்றும் கடல் அலைகள் போன்றவற்றின் முக்கிய செயல்கள் வந்து அரித்தல் மற்றும் படிய வைத்தல் ஆகும். இச்செயல்களால் மலைகள் பீடபூமிகள் மற்றும் சமவெளிகளில் தோற்றுவிக்கப்படும். இந்த செயல்கள் வந்து இந்த செயல்களால் மலைகள் பீடபூமி சமவெளியெல்லாம் தோற்றுவிக்கப்படுமா. இப்போ பள்ளத்தாக்குகள் மொரைன்கள் மணற்குன்றுகள் மற்றும் கடற்பாறை கடற்கரைகள் போன்ற நிலத்தோற்றங்கள் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். இப்போ மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் அது என்னென்னு பார்த்தா இந்த பள்ளத்தாக்குகள் மொரைன்கள் மணற்குன்றுகள் மற்றும் கடற்கரைகள். இப்போ புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருள்களை, பூமிக்கு மேலே இருக்கிற பொருள்களை, உதாரணத்துக்கு பாறைகள் சொல்லலாம், அந்த பொருள்களை எல்லாம் அரித்து அகற்றுதலே அரித்தல் எனப்படுகிறது. அந்த தண்ணி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அந்த கல் மண் பாறைகள் ஏதாவது இருந்தால் அரிச்சிட்டு போகும், அரிச்சிடும். இவ்வாறு அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படும். தள்ளிட்டு போகிறதா கடத்தப்படுறதுன்னு அர்த்தம். இப்போ இவ்வாறு அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் கடத்தப்பட்டு தாழ்நில பகுதிகளில் படிய வைக்கப்படுகின்றன. தாழ்வான நிலப்பகுதியில் வந்து அது படிய வைக்கப்படுகிறது. இந்த செயலை தான் படிய வைத்தல் எனப்படுகிறது. இப்போ மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் பார்த்தா இந்த பிக்சரில் இருக்கிற மணல் குன்று கடற்கரை இதெல்லாம். இப்போ வந்து பெருங்கடல்கள் ஓஷன்ஸு. இப்போ விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது புவி வந்து நீல நிறமாக காட்சியளிக்கும். இப்போ வந்து விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமி வந்து எப்படி இருக்குமா, நீல நிறமாக காட்சி இருக்குமா. ஏன் அப்படின்னா புவியின் மூன்றில் இரண்டு பங்கு, பூமியில் பார்த்திங்கன்னா மூன்றில் ரெண்டு பங்கு தண்ணி தான். அப்போ புவியின் மூன்றில் இரண்டு பங்கு நீர்ப்பரப்பாக உள்ளது இதற்கு காரணம். அதனால தான் ஸ்பேஸிலிருந்து பார்க்கும்போது பூமி வந்து ப்ளூவாக தெரியுது. அப்போ கடல்களும் பெருங்கடல்களும் இந்நீரினை கொண்டுள்ளன. அப்போ இந்த ப்ளூவாக இருக்கிறதுக்கு காரணம் தண்ணி. அந்த தண்ணி வந்து எங்கே இருக்குது, மெயினாக கடல்லையும் பெருங்கடல்கள்லையும் இருக்குது. இப்போ பெரும் நீர்ப்பரப்பு பெருங்கடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பெருங்கடல்னால் பெரிய நீர்ப்பரப்பு. அப்போ அதே மாதிரி முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நிலப்பரப்பு நீர்ப்பரப்பு வந்து கடல் எனப்படும். முழுமையாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு தான் கடல் எனப்படுகிறது. இப்போ பிக்சரில் பாருங்கள் என்னென்ன பெருங்கடல்கள் வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இது தான் இருக்கிறதுலே பெருசு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து அது வந்து 47% இருக்குது. அடுத்தது அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அடுத்தது தென் பெருங்கடல், கடைசியாக ஐந்தாவது ஆர்க்டிக் பெருங்கடல். இப்போ புவியில் காணப்படும் ஐந்து பெருங்கடல்களை வந்து நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கணும். அவற்றை பற்றி தற்போது காணலாம். இப்போ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து அதே புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் படிங்க. தேங்க்யூ.